ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து நான் ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன், எப்படி வந்து உடம்பை குறைக்கிறது அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரிமெண்ட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டேன். இந்த எக்ஸ்பீரிமெண்ட் தான் நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இந்த உடம்பை குறைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன், அதாவது 2 வாரத்துலேயே நல்லா மாற்றங்கள் தெரியணும், அது எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். 2 ரவுண்டு 3 ரவுண்டு இப்படி ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு குறையாது. அது மாதிரி மினிமம் வந்து 5.5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ்னாச்சும் ஓடணும். அப்போ தான் இந்த 2 வீக்ஸில் உங்களுக்கு நல்லா மாற்றம் தெரியும். 400 மீட்டர்னா இப்போ ஸ்டேடியம் ஃபார் எக்ஸாம்பிள் 400 மீட்டர் இருக்குதுன்னா, அந்த 400 மீட்டரில் நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 ரவுண்ட்ஸ் டு 20 ரவுண்ட்ஸ்னாச்சும் ஓடணும். மேக்ஸிமம் வந்து 25 ரவுண்ட்ஸ் 30 ரவுண்ட்ஸ் கூட ஓடலாம், ஆனால் 20 ரவுண்ட்ஸ்னாச்சும் ஓடினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், நல்ல உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். 20% சில பேர்த்துக்கு 20% to 25% கூட குறைய வாய்ப்பு இருக்குது 2 வீக்ஸ்லேயே நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் தினமும் 7 to 8 வந்து 1 ஹவர் அல்லது 1.5 ஹவர், 1.5 ஹவர் இந்த 6:30 கூட நீங்கள் அப்படியே போகலாம். போயிட்டு அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 6:50 இப்படி ஆரம்பிச்சிடும், 8 வரைக்கும் நீங்கள் ஓடினீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி சின்ன கிரவுண்ட் அப்படின்னா நீங்கள் 20 ரவுண்ட்ஸ் ஓடலாம். நம்ம ஸ்டேடியம் மாதிரி கொஞ்சம் பெரிய கிரவுண்ட்னால் 15 ரவுண்ட்ஸ். அதே ஒரு ரோட்டில் ஓடுறீங்க அப்படின்னா மினிமம் 5.5 கிலோமீட்டர்ஸ் to 6 கிலோமீட்டர்ஸ் இது ஓடினீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறவங்களா இருக்காங்க, அப்படிலாம் ஓடினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். 20% உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் 20%, அதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் வந்து தெரியுது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு.